இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஏன் வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உக்ரைன் வந்து ஒரு வேளை வந்து நேட்டோ படையோட சேர்ந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து ரஷ்யாவுக்கு வந்து பெரிய பாதிப்பு தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உக்ரைனை சுற்றி வந்து பிளாக் சி இருக்குது. அந்த பிளாக் சி வழியாக ஈஸியாக உக்ரைனுக்குள்ளே வந்து ரஷ்யா வந்து ஆக்கிரமிச்சிட முடியும். அந்த பிளாக் சி வழியாக வந்தாலே ஃபுல்லாக வந்து ரஷ்யாவோட சரௌண்டிங்ஸை ஃபுல்லாக நம்ம வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸோ ரஷ்யா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக உக்ரைன் வந்து நேட்டோ படையில் சேர விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. நல்லா ஃபுல்லாகவே வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னா ஈஸியாக வந்து ரவுண்ட் அப் பண்ணி ரஷ்யாவை பிடிக்கிறதுக்கு வந்து இது ஒரு ஈஸியான வழியாக இருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனை வந்து இப்போ ஆரம்பிச்சது இல்லைங்க. இப்போ ரீசெண்டாக முந்தானே தினத்தை ஆரம்பித்த பிரச்சனை இது கிடையாது. இது 2014 ஆரம்பித்த பிரச்சனை. அதுக்கு முன்னாடினே சொல்லலாம். ஏன் வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் முன்னாலேருந்தே ஒரு பிரச்சனை இருந்துச்சு. உக்ரைனுக்கு இந்த வெஸ்டர்ன் சைடு உள்ளவங்க எல்லாமே வந்து நாங்கள் வந்து ரஷ்யாவோட சேர மாட்டோம், நாங்கள் வந்து நேட்டோ படையோட தான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இந்த சைடு ரஷ்யாவை ஒட்டி உள்ள நிலப்பகுதியில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ரஷ்யாவோட சேர்ந்துக்கிறோம், எங்களுக்கு வந்து ரஷ்யா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் விளாமதி புதிர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஒருவேளை நம்ம வந்து உக்ரைன் வந்து கேப்சர் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வரிசையாக போலாண்ட், லித்வேனியா, முன்னாடி யூஎஸ்எஸ்ஆரில் உள்ள எல்லா நேஷனல் ஸ்டேட்ஸையும் நம்ம அப்படியே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. ஏன்னா முன்னாடி வந்து யூஎஸ்எஸ்ஆரோட சேர்ந்து தான் இந்த நேஷன்ஸ் ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அது ஃபுல்லாக நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி விளாமதி புதின் நினைக்கிறாரு. ஆனால் வந்து இது நடக்குமோ நடக்காதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் மேபி இது வந்து நடக்கலாம் தான் நிறைய சயின்டிஸ்ட் வந்து வல்லுநர்கள் வந்து சொல்கிறாங்க. மேபி இப்போ வந்து ரஷ்யா வந்து இந்த இப்போ ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, ரஷ்யா வந்து இந்த சனிக்கிழமை கண்டிப்பாக வந்து வார் எடுக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவிலேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆனால் அது எவ்வளோ உண்மைன்னு தெரியல. மேபி எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படி எடுத்தால் ரஷ்யா வந்து இதோட நிப்பாட்டாது. கண்டிப்பாக லித்வேனியா இது மாதிரி பல யூஎஸ் ஸ்டேட்ஸ் ஃபுல்லாத்தையுமே பிடிக்க தான் செய்யும். ஸோ இந்த பிரச்சனையை இப்படியே விடாமல் அமெரிக்கா ஏன் உள்ளே வருது அப்படின்னா, அமெரிக்காவுக்கும் இதில் வந்து ஒரு அத்தியாயம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒருவேளை அமெரிக்கா வந்து இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை வந்துச்சு அப்படின்னா அமெரிக்கா என்ன பண்ண அப்படின்னா, அமெரிக்காவிட்ட உள்ள பெட்ரோலை வந்து இப்போதைக்கு அவ்வளோக்கா மார்க்கெட்டில் வந்து சந்தையில் பெட்ரோல் டீசல் வந்து அவ்வளோக்கா எக்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல. ஸோ ரஷ்யா தான் ஓரளவுக்கு அதிகமாக பண்ணிட்டுருக்கு. ஸோ ரஷ்யாவை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மவே ஃபுல்லாக சப்ளை பண்ணலாம். சப்ளை பண்ணால் நம்மளோட எக்கனாமிக் டெவலப் ஆகும், இன்னொன்று இன்னும் கண்ட்ரி ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லி அமெரிக்கா நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் ரஷ்யா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அப்படி தேர்டு வேர்ல்டு வார் வந்தாலும் கூட ரஷ்யாவும் சைனா நார்த் கொரியா ஒன்று சேர்ந்து ஒரு முன்னாடி வீடியோ சொல்லியிருந்தேன். ஸோ வந்து இவங்க மூணு பேரும் சேர்ந்து உக்ரைனை வந்து உக்ரைன் நேட்டோ படி எடுத்து தான் அடிப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த நாடுகள் ஃபுல்லாக ஒன்று சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு ஏதாச்சும் அத்தியாயம் இல்லாமல் அவங்க வந்து ஒன்று சேர மாட்டாங்க. ஸோ வந்து இந்த மூணு கண்ட்ரியுமே வந்து யோசிச்சு தான் செயல்படுவாங்க. ஏன்னா ரஷ்யா வந்து வேர்ல்டுலேயே அதிகம் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் கொண்ட நாடு. ஸோ ரஷ்யா கூட சண்டை போகணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து அதிக நியூக்ளியர் வெப்பன்ஸ் தேவை. அமெரிக்காட்ட இருக்குது, ப்ளஸ் நேட்டோ படைகள்ட்ட இருக்குது. ஆனால் ரஷ்யாட்ட வந்து அதிக அளவில் இருக்குது. ஏன்னா ரஷ்யா வந்து யுரேனியம் இருக்குது. யுரேனியத்தில் தான் வந்து நம்ம நியூக்ளியர் போர் செய்கிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து ரஷ்யாவை எடுத்து போகிறாங்கன்னா அழிவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால தான் ஸ்டார்டிங்லேயே ஜெர்மனி வந்து எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லி பின்வாங்கிட்டாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, நார்த் கொரியா வந்து கண்டிப்பாக வந்து அமெரிக்கா வாடிக்கை தான் பார்க்கும். ஏன்னா நார்த் கொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகாது. ஸோ ரஷ்யா கண்டிப்பாக ரஷ்யாவிலேருந்து போர் அப்படி ஏற்படுச்சு அப்படின்னா நார்த் கொரியா வந்து கண்டிப்பாக போட சேருங்க. அதில் சந்தேகமே இல்லையா அப்படின்னா, இருக்கிறதே நார்த் கொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகவே ஆகாது. அவங்க வந்து பெரிய எதிரி நாடுகள். அதுமாரி சைனாவும் இதிலேருந்து ஒரு அத்தியாயத்தை தான் பார்க்கலாம். எல்லா நாடுமே வந்து இதில் வந்து சில சுயநலமாக தான் யோசிக்கிறாங்க. சில தலைவர்களே வந்து இதில் வந்து சுயநலமாக தான் யோசிக்கிறாங்க. ஸோ சண்டை வரக்கூடாது. அப்படி மோஸ்ட்லி சண்டை வந்துச்சு அப்படின்னா நம்ம நாட்டில் உள்ள டீசல் விலை பெட்ரோல் விலை அதிக அளவில் ஏறிடுவோம். அப்படின்னா நம்ம ரஷ்யாட்டம் தான் பெட்ரோல் டீசல் வாங்குகிறோம். ஸோ அதிகமாக ஏறிடும். இன்னொரு இதில் என்ன ரஷ்யாவுக்கு வந்து இதில் வந்து ஆதாயம்னா, இவங்க வந்து ஒரு வேளை பிடிச்சிட்டாங்கன்னா உள்ளே வந்து பிடிச்சிட்டாங்கன்னா ஃபுல்லாகவே இவங்க கண்ட்ரோலில் வந்துருச்சுன்னா இவங்களுக்கு வந்து அதிக அளவில் வந்து வருமானம் கிடைக்கும். ரஷ்யாவுக்கும் அத்தியாயம் இதில் வந்து இருக்குது. ஸோ எல்லா கண்ட்ரிக்குமே இதில் வந்து ஒரு அத்தியாயம் இருக்குது. ஆனால் இந்தியா வந்து என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. இந்தியா வந்து அமெரிக்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் எங்களோட தான் சேரணும்னு சொல்கிறாங்க, ரஷ்யா எங்களோட தான் சேரணும்னு சொல்கிறாங்க. இந்தியா வந்து மோஸ்ட்லி ரஷ்யாவோட தான் சேரும். ஏன்னா ஆரம்ப காலத்துலேருந்து ரஷ்யா வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ரஷ்யாவை சைட தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன இதை பற்றி இந்த வாரம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.